ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன விடையில பார்க்க போனால், நம்ம மொபைல் ஃபோனில் எக்கச்சக்கமான அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம லாகின்ல வச்சிருப்போம். அது வந்து ஜிமெயில் ஐடியாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், மெசேஞ்சர் அண்ட் வாட்ஸ்அப், டெலிகிராம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் லாகின்ல வச்சிருப்போம். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம மொபைல் ஃபோனில் ஒரு சில குறிப்பிட்ட அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது சம்டைம்ஸ் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். எந்த மாதிரி நம்ம கரெக்டான முறையில் நம்ம மொபைல் ஃபோனில் இருந்து இந்த ஜிமெயில் ஐடியாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா இந்த வாட்ஸ்அப், டெலிகிராம், இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து ஈஸியாக சரியான முறையில் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துடலாம். வாங்க வீடியோ குழப்பலாம். ஃபர்ஸ்ட் அதுக்காக உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோன் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். சம் மொபைல்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து இதில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் மேலே இருக்கக்கூடிய இந்த சர்ச் பாரில் அக்கௌண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து டைரெக்டாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் எத்தனை ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த ஐடிஸ் எல்லாமே இங்கே வந்து விசிபிள் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப், டெலிகிராம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்கௌண்ட் டீடெயில்ஸும் இதில் வந்து. ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஜிமெயில் ஐடியை வந்து அங்கே மெயிலில் போய் நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிடலாமே, ரிமூவ் பண்ணிடலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடியோட டீடெயில்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும். இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம் இந்த மாதிரியான மொத்த அக்கௌண்ட் டீடெயில்ஸும் அங்கே அந்த ஜிமெயிலில் இருக்காது. ஸோ அதனால தான் நான் அந்த மொபைல் ஃபோன் உங்களோட டிவைஸ்லேயே நீங்கள் போய் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இதில் எக்ஸாம்பிளுக்கு இதில் ஒரு மெயில் ஐடியை வந்து நான் லாக் அவுட் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த இருக்குது பாருங்கள், இந்த மெயில் ஐடி வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இதில் வந்து ரிமூவ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த அக்கௌண்ட்டு ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஜிமெயிலில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்னோடய மொபைல் ஃபோன் ஜிமெயில் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதில் போயிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த கார்னரில் இருக்கக்கூடிய நம்மளோட ஐக்கானை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம லாகினில் வச்சிருக்கக்கூடிய மெயில் ஐடியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இப்போ பாருங்கள், இதில் நான் அங்கே டெலீட் பண்ண அந்த மெயில் ஐடி இங்கே இல்லை, போயிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை கீழே வந்து மேனேஜ் அக்கௌண்ட்ஸ் ஆன் திஸ் டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டுக்கு கூடியதை இதை கிளிக் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஜஸ்ட்டு இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இதில் பாருங்கள், ஜிமெயில் ஐடி டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது, அதர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே இங்கே வரலை. ஸோ இந்த மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் ஜிமெயில் ஐடியை மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இப்படி கூட போய் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி இல்லைனா டெலிகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டே உங்களோட மொபைல் ஃபோன்லேருந்து பர்மனெண்ட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸில் போயிட்டு தான் நீங்கள் கூட இந்த அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அதர் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸும் எல்லாமே வரும். இன்கேஸ் உங்களோட மொபைல் ஃபோனில் இருந்து திடீர்னு ஏதாவது ஒரு ஜிமெயில் ஐடியை டக்குன்னு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை யாருக்கோ கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மலாக ஜிமெயில் ஐடியை வந்து லாகின் பண்ணணுன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் அதே மாதிரி அங்கே போயிட்டு இந்த ஜிமெயிலில் போயிட்டு இதில் இந்த கார்னரில் இருக்கக்கூடிய உங்களை ஐக்கனை கிளிக் பண்ணி கீழே ஆட் அனதர் அக்கௌண்ட்டில் கொடுத்து நீங்கள் புதுசாக ஜிமெயில் ஐடியை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களோட வாட்ஸ்அப் டேட்டாவும் நீங்கள் வந்து டெலீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் இருக்கு பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ரிமூவ் அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பு டோட்டலாக வந்து டெலீட் ஆகிடும். உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய டோட்டல் மெசேஜ் பேக்கப் எல்லாமே வந்து டோட்டலாக போயிடும். ஸோ நீங்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவே உங்களோட டிரைவில் ஜஸ்ட் ஒரு பேக்கப் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த அக்கௌண்ட் வந்து டெலீட் பண்ணணும்னா இந்த ரிமூவ் பண்ணணும்னா இந்த ரிமூவ் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துடலாம். அப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட வாட்ஸ்அப் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட மெசேஜஸ் எல்லாமே வராது. ஃபஸ்ட்டாக நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் எப்படி ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து உங்களோட மைண்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக உங்களோட மொபைல் ஃபோன்லேருந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்ணுறது அண்ட் ரிமூவ் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சூப்பராக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது பண்ணுற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து இப்போ மதுரைக்கு உங்களுடைய உங்களில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.